இங்கே இருக்கிற ஸ்டாரும் சரி, துபாய்க்கு போகிறாங்க, சின்ன ஆர்டிஸ்ட்டையும் கூட்டு போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. சம்பவங்கள் சில நேரங்களில் வந்து டைம் எடுக்கும்போது அது தவறாகவும் பேசப்படுது போகுது. ஆனால் ஒரு கால ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அங்கே இருக்கவும் முடியாது. இப்போ ஃபாரின் போயிட்டாங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் போனீங்கன்னா கூப்பிட்டு போனேன், இந்த பாஸ்போர்ட்டை வந்து யார்ட்டி தரமாட்டாங்க. பாஸ்போர்ட் வந்து அவங்ககிட்ட தான் இருக்கும். இப்போ இவங்க கொடுத்த டியூரேஷன் 15 நாள் அப்படின்னா 15 நாளுக்குள்ளே விசாவை போட்டு பாஸ்போர்ட் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா தான் அது வந்து சின்ன ஆர்டிஸ்ட்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் போடணும் போகும்போது தான் போடணுங்கும் போது அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து இது மாதிரி வெளிநாடு ஈவெண்ட் போகிறது வந்து நடிகர் சங்கத்தில் பிரியராக இன்ஃபார்ம் பண்ணாமே போகிறவங்களும் இருக்காங்க இல்லையா. பட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்கன்னா சேஃப்டி அவங்களுக்கு. அப்போ ஒரு கொஸ்டின் வரும், போகிறாங்க 10 நாளில் வரல அப்படின்னா 12th day அவங்க வந்து என்குயரி பண்ணலாம், கேட்கலாம். நம்மளுக்கு அப்பா அம்மா மாதிரி அந்த சங்கம். ஸோ ஒவ்வொரு நடிகர்களுக்குமே வந்து பேரண்ட்ஸ் மாதிரி தான். அதில் வந்து கலந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே, அதாவது இருக்கிற டாப் ஆர்டிஸ்டும் சரி வரப்போகிற ஆர்டிஸ்ட்டும் சரி, கலந்து ஆலோசனை பண்ணிட்டு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு போனாங்கன்னா தவறுகளும் நடக்காது, எதுவும் நடக்காது, நிம்மதியாக வரலாம். நடிகர் சங்கம்ங்கிறது குடும்பம் மாதிரி. அரண்மனை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சினிமா பற்றின பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேசன் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், தமிழ் சினிமா வந்து ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜ் இன்றைக்கி வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு ஒரு சைடு சொன்னாலுமே இங்கே ஒரு மித்து ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க சார். அது வந்து அந்த மித்து வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாகவும் ஒரு விமர்சனமாகவும் தாண்டி இன்றைக்கி ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி இருக்குது. என்னென்னா, ரீசெண்டாக ஒரு செய்தி ஒன்று படித்தேன் சார். தமிழ் திரையுலகில் இருக்கிற சின்னத்திரை நடிகைகள், இவங்க நட்சத்திரங்கள், இவங்க எல்லாருமே வந்து ஒரு கலை நிகழ்ச்சிக்குன்னு சொல்லி வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனவங்க ரிட்டர்ன் வரதே இல்லை. அங்கே ஒரு பூட்டு போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா தான் வந்து அதை ஒரு கேஸாக எடுத்து அதுக்கப்புறம் அவங்க இங்கே கூட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டாக் ஆஃப் சிங்கப்பூர் மலேசியா இப்போ அங்கேயும் ஒரு ஸ்டார் நைட் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா ஈவெண்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறவங்க கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ஸ்டார் வேணும் அது வேணும் கூப்பிட்டு போகிறாங்க. அதில் சில ஜூனியர் ஆர்டிஸ்ட் போவாங்க, செய்வாங்க, வர்றாங்க. அப்படி போய் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அந்த ஈவெண்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படிங்கும்போது போகிறவங்களும் ஃபாரின் கண்ட்ரி தானே, சரி போயிட்டு உடனே 10 நாளில் வரணுன்னாலும் முடியாது, ஒரு மாதம் டூ மந்த்ஸ் ஆனால் கூட ஓகே நம்ம இருப்போம், அடுத்த ஒரு நிகழ்ச்சி கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு நல்ல பேமெண்ட்டும் வந்து வரும் உங்களுக்கு. அதில் 2-in-1 தான் அவங்களுடைய ட்ராவல் இருக்குது ஸ்டார் நைட் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட தமனா கூட பார்த்தீங்கன்னா லைட் மியூசிக்லாம் வந்துட்டு அவங்க டான்ஸ்லாம் இங்கே பண்ணாங்க, அது பெரிய இஷ்யூவாச்சு. அது தமனா வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து பண்ண அவசியம் இல்லை, ஆனால் வர்றாங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் பண்ணுறவங்க லைக் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே பேமெண்ட்டு ஹெவியாக கொடுக்குறாங்க, அவங்க வர்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இந்த டான்ஸு கூட பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னு சொல்லி நெட்டிசன் எல்லாமே நம்ம பேசப்பட்ட விஷயந்தான். பட் அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற ஸ்டாரும் சரி, துபாய்க்கு போகிறாங்க, சின்ன ஆர்டிஸ்ட்டையும் கூப்பிட்டு போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. சம்பவங்கள் சில நேரங்களில் வந்து டைம் எடுக்கும்போது அது தவறாகவும் பேசப்படுது போகுது. ஆனால் ஒரு கால ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அங்கே இருக்கவும் முடியாது. இப்போ ஃபாரின் போயிட்டாங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் டியூரேஷனில் தான் அவங்க விசா எடுத்துகிட்டே போக முடியும். அதிகபட்சம் போனீங்கன்னா 1-2 மாதம் இருக்கலாம். அப்போ 2 மாதத்துக்கு அப்புறம் அவங்க வரலைங்கும் போது போனவங்களை காணமே என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு இங்கே ஒரு கேள்விகள் வரதானே செய்யும். அப்படி வர்ற கேள்விகள் தான் அது. பட் அசம்பாவிதங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கிற மாதிரி இருக்காது. அந்த டைமிங் எடுக்கிறதுனால அப்படி தெரியுது மேட்டர். சார், இந்த கேள்விகள் வரும்னு சொல்லும்போதா எனக்கு இதில் ஒரு கேள்வி, அதாவது இங்கேருந்து நிறைய பேர் பப்ளிக் ஃபிகராக இருக்க செலிபிரிட்டிஸ் தான் வந்து அங்கே போகிறாங்க. அப்போ இங்கேருந்து அங்கே போகும்போது அவங்களோட அந்த கால் ஷீட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் ஒரு 2 மாதம் வந்து இங்கே நான் போகிறதுனால ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா கால் ஷீட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இவங்க அங்கே போய் அங்கே லாக் பண்ணப்படுறாங்க, அதுக்கப்புறம் அங்கே ஒரு இஷ்யூ ஆகுது. ஸோ இங்கே அவங்கள நம்பி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்களா சார்? ஸோ அவங்க தரப்பில் இருந்தும் இவங்க என்ன அப்படிங்கிறது ஒரு தேடல் இருந்திருக்கணும்ல சார். அந்த மாதிரி தேடல்கள் இப்போ இருக்க தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இவங்க கால் ஷீட் கொடுத்துருந்தாங்க, அதுக்காக இவங்க அதை ட்ரை பண்ணியிருக்கணும், அதை அவங்க தவறு விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் போனீங்கன்னா கூப்பிட்டு போனேன், இந்த பாஸ்போர்ட்டை வந்து யார்ட்டி தரமாட்டாங்க. பாஸ்போர்ட் வந்து அவங்ககிட்ட தான் இருக்கும். இப்போ இவங்க கொடுத்த டியூரேஷன் 15 நாள் அப்படின்னா 15 நாளுக்குள்ளே விசாவை போட்டு பாஸ்போர்ட் வந்து அந்த ஈவெண்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க இல்லைங்களா,
அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா தான் அது வந்து சின்ன ஆர்டிஸ்ட்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் போடணும் போகும்போது தான் போடணுங்கும்போது அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா வந்து அமைஞ்சிருது. அதில் அவங்க வர முடியாமல் லாக் ஆகுறாங்க. பெரிய ஆர்டிஸ்ட்டில் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா பாஸ்போர்ட் தரமாட்டாங்க. நீ ஷூட்டிங் முன்னாலே பாஸ்போர்ட் அவங்ககிட்ட தான் இருக்கும். நான் பாஸ்போர்ட்டு வச்சு லாக் பண்ணுறது தான் அந்த சில விஷயங்கள் நடக்கிறது. இப்போது பெரிய ஆர்டிஸ்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை வச்சுக்குவாங்க. நீங்கள் போயிட்டு அந்த டயத்துக்கு வரலன்னா ரிட்டர்ன் போட்டு அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. சார், ஒரு செலிப்ரிட்டியாக வந்து இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனையோ பேரை பார்த்துருப்பாங்க, எத்தனையோ அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கேருந்து முன்ன பேரும் தெரியாத ஒரு ஊர், அதுவும் வேறு ஒரு நாடு, அங்கே போகிறாங்க, ஒரு ஈவெண்ட்டுக்காக அழைப்பு விடுது, அங்கே போகிறாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஒரு சில தவறுதல்கள் ஏற்படுறதுனால அங்கே லாக் ஆகிக்கிறாங்க, அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாம் ஓகே சார், பட் என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே அந்த தவறுதுக்கான அந்த தவறு நடக்கிறதுக்கான காரணம் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க, அவங்க வந்து யார் தங்களை கூப்பிட்டு போகிறாங்க, யார்கிட்டருந்து கால் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க கொஞ்சம் அதில் ரிசர்ச் பண்ணும்ல சார். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க்கில் வந்து அவங்க தவறு செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அது ரிசர்ச் பண்ணிட்டு தவறு நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு அஞ்சு பேர் ஆர்கனைசிங் பண்ணி போகிறாங்கன்னா ஒரு கேரக்டர் தான் பேசுவாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை பேமெண்ட்லாம். இப்போ இவங்க வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க தெரிஞ்ச முகமாக இருந்தால் ஓகே, இவங்களை நம்பி போகலாம் வரலாங்கிற அந்த டார்கெட் மைண்ட் செட் ஆனால் மட்டும்தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. பட் செகண்ட் தேர்ட் கேட்டகரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஃபாரின் ப்ரோக்ராமு நம்ம போகலாம், இப்போ போனோம்னா நமக்கு இன்கம் நிறையா வரும், ஸோ அந்த நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கலாம், பேர் வரும் அப்படிங்கிற ஒரு தட்டம் அவங்க போகிறாங்க. அவங்க போகும்போது தான் அவங்க வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்துக்கிறாங்க. அந்த அஞ்சு பேர் ஆர்கனைசேஷனோ பத்து பேரோ கூப்பிட்டு போகிறவங்க கண்ட்ரோலில் செகண்ட் தேர்ட் கேட்டகரி வந்து அவங்க லாக் ஆகிக்கிறாங்க. திரும்பி அவங்க வந்து பாஸ்போர்ட் கொடுத்து விசா போட்டு கூட்டு வர வரைக்கும் அவங்க வந்து அங்கே தான் இருக்க வேண்டிய சூழலில் வருது. ஆனால் இவங்க ஏ கிரேடில் உள்ளவங்கெல்லாம் போனாங்க அப்படின்னாங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கையை இருக்கணும். அவங்க பேசுகிறவங்க வந்து ஒன்று தெரிஞ்சுக்களாக இருக்கணும். இல்லை நீங்கள் போகலான்னு சொல்கிற இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் நம்பி போகலான்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்கள நம்பி இவங்க வரலாம். எப்படி இருந்தாலும் ஒன்று இவ அந்த ஒரு கேரக்டர் நம்பியோ இல்லை இன்னொரு கேரக்டர் சொல்ல நம்பியோ தான் இந்த பெரிய அந்த ஆர்டிஸ்ட் வந்து இங்கே போயிட்டு வருவாங்க. அதை அந்த மீடியேட்டர் ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக உள்ளே இருக்காங்க. கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு தவறுதல் ஏற்படுறதுனால தான் இந்த மாதிரி. சில பேர்னால சில தவறு நடக்கிறதுனால டோட்டலாகவே அந்த தவறுகள் வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது மேட்டர் தான். ஓகே சார், இறுதி கேள்வியாக சார், ஒரு செலிபிரிட்டி அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு மெயின் ஒரு சேஃப்டி ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் நடிகர் சங்கம் இதெல்லாம் தான். ஏன்னா எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலுமே நடிகர் சங்கம் முன்னாடி அவங்களும் ஒரு மெம்பர் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா நடிகர் சங்கம் வந்து பார்க்கணும். ஏன்னா நடிகர் சங்கம் இன்றைக்கி ஒரு பிரச்சனை அப்படின்னா நடிகர்களுக்கு வந்து பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை நடிகர் சங்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது நடிகர் சங்கம் அந்த உதவிக்கு வரதுக்கு ஒரு சில டைம் எடுக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இஷ்யூ எப்போவும் நடந்தாலுமே ரொம்ப டைம் எடுத்து தான் அது இன்னைக்கு வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்து தமிழ் நடிகர் சங்கத்தில் நடந்துட்டு நினைக்கிறீங்களா சார்? இல்லை சார், அங்கே வந்து நடக்கலை. அதாவது இப்போ துபாயோ சிங்கப்பூரோ ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போகிறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து சேஃப்டி கார்டு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் ஒன்று ஃபேமிலிக்கு தெரியும் போகிறாங்கன்ட்டு நடிகர் சங்கம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கலாம், நான் பத்து நாள் ப்ரோக்ராமாக துபாய்க்கு போகிறேன், இந்த டேட் பிறந்த டேட்டை வருவேன், இந்த டேட்டுக்கு மேலே ஒருவேளை வராமல் என்ன திரும்பி ஏதாவது இங்கே செகண்டு மூணாவது நிகழ்ச்சின்னு சொன்னால் நான் வேணான்னு சொன்னேன்னா நான் ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் நோட்டீஸை வந்து நடிகர் சங்கத்துக்கு அந்த அவங்க கொடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க அதை நோட் பண்ண தான் போகிறாங்க. நோட் பண்ணாங்கன்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த பத்தாம்தேதி ரிட்டர்னா பத்தாம்தேதி அவங்க கண்டிப்பாக என்கொயரி பண்ணாங்க வந்துட்டாங்களா ரிட்டர்ன் வந்துட்டாங்களா அப்படின்னு அவங்க கேட்கலாம், பதினொன்றாம்தேதி கேட்கலாம். ஸோ அதுக்கு மேலே வரலை அப்படின்னா இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இவங்களுக்கே தெரியல, அந்த நடிகர் சங்கத்துக்கு நாலேஜுக்கே தெரியாமல் போனாங்கண்ணா அது எப்படி தெரியும் சார்? தெரியாது இல்லையா? இப்போது போலீஸ் ஸ்டேஷனே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஸ்டேஷன் இன்டிமேஷன் கொடுத்துருப்போன்னு சொல்கிறாங்க. ஏன்னா திஃப்ட் நடந்தால் எது நடந்தான்றதை அந்த வீட்டுக்கு வாட்ச் போவாங்க, அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லாமல் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து இது மாதிரி வெளிநாடு ஈவெண்ட் போகிறது வந்து நடிகர் சங்கத்தை ப்ரேயராக இன்ஃபார்ம் பண்ணாமே போகிறவங்களும் இருக்காங்க இல்லையா? பட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்கன்னா சேஃப்டி அவங்களுக்கு. அப்போ ஒரு கொஸ்டின் வரும், போகிறாங்க பத்து நாளில் வரல அப்படின்னா 12:30 அவங்க வந்து என்கொயரி பண்ணலாம், கேட்கலாம், இல்லை ஃபேமிலி வந்து சொல்லலாம். பட் எப்பயும் ஒரு இன்டிமேஷன் கொடுத்தா நல்லது தானே சார் அது? ஏன்னா அவங்களுக்கு அதானே, அதாவது நடிகர் சங்கிறது அவங்களுடைய சேஃப்டி அசோசியேஷன் தானே, அதில் சொல்கிறதுல ஒன்றும் தவறு ஒன்று கிடையாது. அதை சொல்லலாம், சில நேரங்களில் போகிற டென்ஷனில் சொல்லாமல் போகலாம். இப்படி மேபி இப்படி இப்படி இருக்கிறதுனால தான் நடிகர் சங்கம் வந்து இது, அதாவது அவங்க சொன்ன ஆக்ஷன் எடுப்பாங்க ஒரு மேபி வரல லேட் ஆச்சு அப்படின்னா, தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். நடிகர் சங்கம் வந்து அப்போ இருந்து உருவாக்கப்பட்டு அதுக்கு ஒரு மரியாதையை வந்து பண்பு நிறையா இருக்குது சார்.
எம்ஜிஆர் அவர்களில் இருந்து, சிவாஜி சார்லேருந்து, எஸ்எஸ் ராஜேந்திரிலேருந்து, ஸோ நிறைய பேர் அதில் வந்து உருவாக்கி பாடுபட்டு அந்த நடிகர் சங்கத்தை வந்து கட்டமைப்பு வந்து அழகாக உருவாக்கி வச்சுருக்காங்க. நடிகர்களுக்கு ஒன்றுனா முதன்மையாக நிற்கிறது அவங்க தான். அப்புறம் வந்து இது கேப்டன் நல்லா பண்ணாங்க, சரத்குமார் பண்ணாங்க, விசாலவங்க பண்ணாங்க, நிறையா விஷயங்கள் வந்து நடிகர் சங்கத்தை பாதுகாப்பு கொடுக்குற சங்கம் அது. நம்ம நம்மளுக்கு அப்பா அம்மா மாதிரி அந்த சங்கம். ஸோ ஒவ்வொரு நடிகர் நிலையிலுமே வந்து பேரண்ட்ஸ் மாதிரி தான். அதில் வந்து கலந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே, அதாவது இருக்கிற டாப் ஆர்டிஸ்டும் சரி வரப்போகிற ஆர்டிஸ்ட்டும் சரி, கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு போனாங்கன்னா தவறுகளும் நடக்காது, எதுவும் நடக்காது, நிம்மதியாக படி நிம்மதியாக வரலாம் சார். நடிகர் சங்கம்ங்கிறது குடும்பம் மாதிரி அது சார். என்ன அவசரமாக இருந்தாலுமே கொஞ்சம் டைம் ஒதுக்கி நமக்கு வர நமக்காக சேஃப்டி எடுக்கிறதுக்காக ஒரு சங்கம் இருக்குது அப்படிங்கிறத அவங்களோட நினைவில் கொண்டு அதில் ஒரு பேரை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் வரக்கூடிய நாட்களில் வராமல் இருக்கலாம். வந்தாலுமே தமிழ் சினிமா நடிகர் சங்கம் கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக கூட இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அந்த நேர்காணல் மூலமாக தெரிவித்தோம். பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.